ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு 4,100 அடியில் வந்து ஃப்ளைட்டில் பறந்து போயிட்டுருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டோட இன்ஜின்ஸ் வந்து ஃபெயிலியர்னு வந்து அலாட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எவ்வளோ பேனிக்காக இருக்கும். ஆனால் இதே மாதிரி ஒரு ரியல் இன்சிடென்ட் ஸ்டோரி வந்து நடந்திருக்கு. ஸோ எப்போ நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா 1983 வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டோரியை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்க போது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். July 23, 1983 டொரண்டோல இருந்து எட்மண்டுக்கு இந்த ஃப்ளைட் வந்து டிராவல் ஆக போகுது. ஸோ இந்த டிராவல் ஆகிறதுக்கு முதல் நாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொரண்டோலேருந்து எட்மண்டுக்கு இந்த ஃப்ளைட் வந்து டிராவல் ஆகி எட்மண்டில் போயிட்டு இதோட ஃப்ளைட்டோட செக்கப்பெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் எட்மண்ட்லேருந்து என்ன ஆகுது, டொரண்டோக்கு இந்த ஃப்ளைட் வந்துடுது. ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, மறுநாள் காலையில் தான் பேசஞ்சரை கூட்டிகிட்டு போகும்போது, ஸோ இதே மாதிரி மறுநாள் காலையில் வந்து பேசஞ்சரை இந்த ஃப்ளைட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ ஏற்றிக்கிட்டே இருக்கும்போது இந்த பைலட்டும் என்ன பண்ணுறாங்க, உட்காந்து இன்ஜின்லாம் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ செக் பண்ணிகிட்டு இருக்க இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட்டுக்கு ஃபியூவெல்லாம் ஃபில் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ளைட் கிளம்புறதுக்கு மாதிரி பேசிக்காக நடக்கிற விஷயம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட் வந்து கொஞ்சம் கிளம்புறதுக்காக ரெடியாக இருக்குது. எல்லா பேசஞ்சரும் போர்ட் ஆகிட்டாங்க. இந்த ஃப்ளைட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Air Canada 143. இந்த ஃப்ளைட்டு கிளம்புறதுக்காக அதோட ரன்வேல வந்து நிற்கிது. ஸோ அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி இந்த ஃப்ளைட் என்ன ஆகுது, பறக்க ஆரம்பிக்குது. ஸோ இது பறந்து போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 4,100 அடி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு அலாரம் சவுண்ட் வந்து கேட்குது பைலட்டுக்கு. ஸோ இதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே வந்து ஷாக் ஆயிடுறாரு. ஸோ என்ன சவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் உள்ள இன்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. ஸோ ஒரு இன்ஜின் தானே ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த அலாரத்தை வந்து ஆஃப் பண்ணிடுறாரு. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எப்படியாச்சும் நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடலாம்னு அவர் கான்ஃபிடண்ட்டாக உட்காந்துருக்காரு. ஸோ உட்காந்துருக்க அதே நேரத்தில் வந்து மறுபடியும் வந்து அதே அலாரம் சவுண்ட் வந்து அடிக்குது. இதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்பவே வந்து ஷாக் ஆயிருது. இப்போ தாண்டா ஆஃப் பண்ணால் மறுபடியும் என்ன சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு மறுபடியும் பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உள்ள ஒரு இன்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பயம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஃப்ளைட்டை நம்ம எப்படி வந்து லேண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பயம் வந்து அவருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் ரெண்டு இன்ஜின் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க அந்த ரெண்டு இன்ஜினை வந்து ஷட் டவுன் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டு இன்ஜினை வச்சு இந்த ஃப்ளைட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 4,100 அடியில் வந்து இந்த ஃப்ளைட் வந்து பறந்துட்டுருக்கு. ஸோ இவங்க இப்படியே பறந்துகிட்டே இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு அலாரம் சவுண்ட் வந்து அடிக்குது. இந்த சவுண்ட் வந்து இதுவரை அந்த ஃப்ளைட்டில் உள்ள எந்த பைலட்டும் அந்த கோஒர்க்கர்ஸும் வந்து இதுவரை யாருமே வந்து கேள்விப்பட்டதே கிடையாது, கேட்டதுமே வந்து கிடையாது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளைட் வந்து புது விதமான ஃப்ளைட்டு. ஸோ இந்த ஃப்ளைட்டோட மாடல் என்ன பார்த்தீங்கன்னா, Boeing 767. இந்த ஃப்ளைட்டுக்கும் நார்மலான உள்ள ஃப்ளைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூயல் ஃபில் பண்ணுறது தான் டிஃப்ரென்ஸு. அதாவது நார்மலாக உள்ள ஃப்ளைட்டில் வந்து எல்லாருமே வந்து பவுண்ட் கணக்கில் வந்து ஃபில் பண்ணுவாங்க, இந்த ஃப்ளைட்டில் வந்து கிலோகிராம் கணக்கில் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபில் பண்ணுறதுலாம் வந்து இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃப்ளைட் கிளம்புறதுக்கு மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃப்ளைட்டில் வந்து ஃபியூயல் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளைட் மாடல் புதுசாக இருக்கிறதுனால அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ இதில் வந்து பவுண்டில் ஃபில் பண்ணுமா கிலோகிராமில் ஃபில் பண்ணுமான்னு. ஸோ அங்கேருந்து ஒரு ஆள் வந்து என்ன சொல்லிட்டா அப்படின்னா, 22,000 கிலோகிராமில் வந்து ஃபில் பண்ணல அப்படின்ட்டு போயிட்டாரு. இவங்க வந்து தவறுதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, 22,000 பவுண்டுக்கு வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ அது கிலோகிராமுக்கும் பவுண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுண்டு தான் வந்து 1.5 கிலோகிராம். ஸோ அதனால் இவங்க மொத்தமாக ஃபில் பண்ண ஃபியூயலே வந்து 11,000 லிட்டர் தான். ஸோ 22,000 கிலோகிராமுக்கு வெறும் 11,000 கிலோகிராம் தான் வந்து ஃபில்லே பண்ணியிருக்காங்க. இதை வந்து அந்த ஃப்ளைட் ஓட்டுற பைலட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு இதை வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இது என்ன தான் வந்து அவர் மேலே பறந்துட்டு இருக்கும்போது புரிஞ்சுக்கிட்டாலோ, இப்போ அந்த ஃப்ளைட்டை வந்து எப்படி லேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு வந்து யோசனையாக இருக்குது. ஸோ ஏன்னா இருக்கிற 4 இன்ஜின்மே வந்து மொத்தமாக வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு, மொத்தமாக ஷடன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் லேண்ட் ஆகிறதுக்கு எதுவும் இடம் இருக்கா அப்படின்றக்காக கூட இருக்க பைலட் வந்து அதை தேட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவர் வந்து அதே நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஃப்ளைட்டை வந்து எப்படியாச்சும் வந்து ஸ்டேபிளாக கொண்டு போகணுக்காக என்ன பண்ணுறாரு, ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. அதே மாதிரி ரெண்டாவது ஃப்ளைட் இன்னொன்று என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஃப்ளைட்டை வந்து எப்படி லேண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மேனுவல்லே வந்து கொடுத்துருப்பாங்களா. ஸோ அந்த மேனுவலை வந்து படித்து பார்க்குறாங்க. ஸோ படித்து பார்த்ததில் வந்து இந்த ஃப்ளைட்டு வந்து புது விதமான மாடல்னால இந்த ஃப்ளைட்டுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் எப்படி லேண்ட் பண்ணணும்னு சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இதில் இல்லவே இல்லை. ஸோ கூட இன்னொரு பைலட் வந்து உட்காந்துருக்காருல, அவர் வந்து நிறையா கிளைடர் ஃப்ளைட் ஓட்டினவர். கிளைடர் ஃப்ளைட்டுங்கிறது வந்து சின்ன விமானமாக இருக்கும். ஸோ இந்த விமானத்தை வந்து எப்படி லேண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு செங்குத்து அப்படி கீழே இறக்கி வந்து இப்படி லேண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி லேண்ட் பண்ணுறது வந்து அந்த விமானத்தை வந்து லேண்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான விஷயம்.
ஆனால் இது வந்து அதை விட வந்து டபுள் மடங்கு பெருசாக இருக்க விமானம். இந்த விமானத்தை லேண்ட் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இவங்களும் என்ன பண்ணுறாங்க, இதை மாதிரி இறக்கி பார்க்கலாம். ஆனால் வந்து என்னன்னா, அந்த விமானத்தை வெறும் 400 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலே வந்து லேண்ட் பண்ண முடியும், இது அதை விட டபுள் ஸ்பீடில் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து எப்படி லேண்ட் பண்ணணும் தெரியாமல் இவங்க ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ யோசிச்சுட்டே இருக்கும்போது பக்கத்தில் பைப்பிங்னு ஒரு ஏர்போர்ட்டையும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து லேண்ட் பண்ணுறதுக்கு அக்சஸ் கேட்குறாங்க, அவங்களும் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளைட் வந்து இன்ஜின் ஃபெயிலியர் ஆகி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த டிஸ்டன்ஸை வந்து இவங்களால அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. நடு கடல்லையே உள்ளே போய் விழுந்துருவாங்க, எல்லா பேசஞ்சரும் இறந்து போயிடுவாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, அங்குள்ள ஏர்போர்ட்டே இவங்க வந்து கேட்குறாங்க, பக்கத்தில் லேண்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இடம் இருக்குமான்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி இடம் இருக்கான்னு கேட்டவுடனே பக்கத்தில் ஒரு இடமும் கிடைக்குது. அந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ்க்கான ஏர்போர்ட் அது. ஸோ அந்த ஏர்போர்ட்லேருந்து இந்த பைலட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு ஏர்போர்ட் இருக்குது, அந்த ஏர்போர்ட் வந்து யூசேஜில் இல்லை, ஸோ நீங்கள் அங்கே போய் லேண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க சொன்னோம் இவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான விஷயம் என்னென்னா, அந்த ஏர்போர்ட்டில் யாருமே இல்லை. ஸோ நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து அந்த இடத்த வந்து லேண்ட் பண்ணிடலாம். ஸோ அவங்க சுற்றி இருக்க யாருக்கும் எந்த ஆபத்தும் வராதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ இதை கணக்கு வச்சு இவங்க வந்து இறங்க போகிறாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டே நடக்குது. ஸோ அந்த அபாண்டனான ஏர்போர்ட்டை வந்து ஒரு ரேசிங் இடமாக வந்து மாற்றிட்டாங்க, அதாவது கார் ஓட்டுற ரேஸ் இடமாக மாற்றிட்டாங்க. ஸோ அந்நேரத்தில் அந்த ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிற அதே நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய ரேஸ் வந்து நடக்க போது, இதை பார்க்கறதுக்கு வந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து அங்கே வந்து கூடியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளைட் வந்து ரன்வே இருக்குல்ல, அந்த ரன்வேல இறங்க போகிற ரன்வேல தான் வந்து ஒரு பெரிய ஸ்டேஜே வந்து போட்டுவிட்டாங்க. அங்கேருந்து தான் வந்து ரேஸ் ஆரம்பிக்காத ட்ராக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து அங்கே உள்ள பைலட்டு தெரியாது, அந்த ஏர்போர்ட்ல ரிப்போர்ட் பண்ணாங்களா அவங்களுக்குமே இதை பத்தி தெரியவே தெரியாது. ஸோ இந்த ஃப்ளைட்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வர ஆரம்பிக்குது. ஸோ கிட்ட வர ஆரம்பிச்சோன்னா அங்கே உட்காந்துருக்க மக்கள் எல்லாருமே பார்க்குறாங்க, திடீர்னு வந்து அவங்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஷேடோ வந்து அவங்களை வந்து மறைக்குது. ஸோ மறைச்சோன்னா வந்து அவங்க என்னடா அப்படின்னு சொல்லி அண்ணாந்து பார்க்குறாங்க. அண்ணாந்து பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு மிகப்பெரிய ஃப்ளைட்டு வந்து அந்த இடத்துல வந்து லேண்ட் ஆகும் போது அப்படின்னு. ஸோ இந்த ஃப்ளைட்டில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் 4 இன்ஜின் ஃபெயிலியர் ஆனாலும் அந்த ஃப்ளைட்டில் வந்து கீழே வந்து ஒரு டர்பன் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இன்ஜின் ஃபெயில் ஆச்சுன்னா அந்த டர்பன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ளைட்டோட வீலை வந்து என்ன பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஓப்பன் பண்ணதில் வந்து ஃப்ரண்ட்டோட வீல் வந்து என்ன ஆகுது, ஓப்பன் பண்ணி லாக் ஆகும் நின்றது. இவங்களும் வந்து ரொம்ப அந்த லேண்ட் ஆகிற பொசிஷனுக்கு வந்து ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க. ஸோ பிரேக் ஸ்பீடை குறைக்கிறதுக்கு என்ன ஆகலை, அந்த எலக்ட்ரிசிட்டி பத்தாததுனால ஸ்பீடையும் வந்து குறைக்க முடியல. கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் வீலும் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகி லாக் ஆகலை. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம லேண்ட் பண்ணி ஆகணும், என்ன பண்ணுறாங்க லேண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணுற இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதே ட்ராக்ல வந்து முன்னாடி வந்து ஒரு கார் வந்து ரேஸில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது அந்த டிரைவரும் வந்து என்னடா ஏதோ ஷேடோ வருது அப்படின்னு பார்க்குறாரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக வந்து அந்த ஃப்ளைட் வந்து வந்துடுச்சு. ஸோ அந்த கார் டிரைவர் உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்து அவரை வந்து அந்த மண்ணுக்குள்ளே வந்து அந்த காரை வந்து டக்குன்னு சடனாக வந்து கொண்டு போயிடுறாரு. இந்த ஃப்ளைட்டு வந்து என்ன ஆகுது, பின்னோட பின் வீல் வந்து லேண்ட் ஆக ஆரம்பிக்குது. லேண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த அவரோட ஃப்ரண்ட் வீல் வந்து கீழே வந்து தரையில் வைக்கிறாங்க. அந்த ஃப்ரண்ட் வீல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் ஆகாததுனால, ஸோ ஃப்ளைட்டோட ஸ்பீடு தங்காமல் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃப்ரண்ட் வீல் வந்து உடஞ்சிருது. ஸோ உடஞ்சோன்னா வந்து என்ன ஆகுது, அந்த ஃப்ளைட் வந்து இப்படி தரையில் உரசிக்கிட்டே வந்து போக ஆரம்பிக்குது. இப்படி உரசிக்கிட்டே போகிறதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளைட்டோட ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ரிக்ஷனால் வந்து குறைய ஆரம்பிச்சிருது. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த ரன்வேல வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டேஜ் வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு ஒரு 100 மீட்டர் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளைட் வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆகி நின்றுது. ஸோ ஸ்டாப் ஆகி நின்னோடனே இதில் ஒரு அதிர்ஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளைட்டில் வந்தவங்களுக்கு யாரும் எதுவாகல, அந்த இடத்துல இருந்த யாருக்குமே வந்து எதுவாகல. ஸோ எந்த உயிரிழப்பும் ஆகவே இல்லை. ஸோ இது இதுக்கப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்போர்ட்டில் வந்து இந்த ரெண்டு பைலட்டையும் கூப்பிட்டு விடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து நம்மளுக்கு ஏதோ ரிவார்ட் தர போகிறாங்கன்னு நினச்சி தான் வராங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கு வந்து சஸ்பென்ஷன் லெட்டர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகி என்ன பண்ணுறாங்க, உடனே கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. நாங்கள் இத்தனை பேர்த்து வந்து நாங்கள் உயிரோடு வந்து சேஃபாக லேண்ட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ பிரச்சனை இல்லையோ, ஆனால் எங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோர்ட் வந்து இவங்க பக்கம் நியாயம் இருக்கிறதுனால சஸ்பென்ஷன் கொடுத்தவங்களுக்கு சஸ்பென்ஷன் கொடுத்துட்டு இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அவார்டும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவார்டு கொடுத்து அவங்கள கௌரவிக்கவும் செய்கிறாங்க. இந்த ஸ்டோரி படிக்கும்போது ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, இதை உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க, கூடவே உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் டெய்லி வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் விக்கிபீடியா.